இந்த உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 4000ஆக குறைத்ததுக்கு பிறகுதான் தேர்தலுக்கு செல்வதாக நீங்களும் அதே சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் ஜனாதிபதி, யூ மிஸிங் தி பாயிண்ட், ஜனாதிபதி ஆவின பூர்வம் இப்போ சொல்கிறாரு என்கிறார். ஜனாதிபதியும் பிரைம் மினிஸ்டர் ஐக்கிய போல கொண்டு தான் டீலிமிட்டேஷனை கொண்டு இந்த சிஸ்டத்தை மாற்றினது. அப்போ அந்த சிஸ்டம் மாற்றினாலேருந்து ஒப்போஸ் பண்ணுற ஆள் நான் என்று சொன்னால், எனக்கு 53 பேர் இருக்கிற கவுன்சிலே மிச்சம் பெருசுமாக இருந்துச்சு என்கிற. அங்கே இருக்கிற நீங்கள் கொழும்புக்குள்ளே போயிங்கன்னு சொன்னால் மெயின் இடத்துல பேமெண்ட்டை ஃபுல்லாகவே மறைச்சி கடை அடிச்சிருக்கையெல்லாம் மந்திரி மாதிரி தான், டாய்லெட்டை செய்கிற மந்திரி மாதிரி தான், பார்க்கிங்கை செய்கிற மந்திரி மாதிரி தான், ஊழல் முழுக்க கவுன்சிலுக்குள்ள ஒரு வேலை அங்கே நடக்குது இல்லை. இப்போ நாங்கள் ஒரு லேடியை கொண்டு தான் நல்லா நடக்கும், மக்கள் லேடிஸ்ட்டு விஷயம் விளங்கும்னு சொல்லி ரோசி சேனாயை கொண்டு தான், ரோசியை கொண்டு என்ன நடந்துச்சு? ரோசிக்கு எல்லாத்துக்கும் பார்க்க 4 வருஷம் கிடைத்து எல்லாத்துக்கும் அவங்க 5 வருஷம் கிடைச்சி, அந்த 5 வருஷத்துக்குள்ளே அவங்க பூர்த்தி பண்ண கிடைக்கல, ஒன்றும் செஞ்ச வேலையை பாருங்கள் ஒன்றுமே இல்லை. அப்போ இன்றைக்கி சல்லிய செலவழி செய்கிறாங்க. நாங்கள் கவுன்சிலில் மேயராக டிப்யூட்டி மேயராக நாங்கள் இருக்கிற காலத்தில் நாங்கள் எல்லாம் வந்து இந்த மக்கள்கிட்ட ப்ரைவேட் செக்டர் கண்ட்ரிபியூஷன் வச்சு தான் செஞ்சோம், ப்ரைவேட் செக்டரை கொண்டு ஃப்ரீயாக தான் செஞ்சோம். அந்த மாதிரி ஒரு கன்செப்டுக்கு போகணும். நாங்கள் கவர்னராகி செஞ்ச வேலை கூட இன்றைக்கி கவர்னர்ஸ்மாக செய்கிறாங்க இல்லைன்ற குற்றச்சாட்டு நான் ஓப்பனாக வைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு கவர்னர் என்ன சேலஞ்ச் பண்ணால் நான் ஆல்ரெடி அவங்களோட டிபேட் பண்ணுறதுக்கு வர சொல்லுங்கள், வரமாட்டாங்க. ஏன் இன்றைக்கி கவர்னர் மாதிரி இருக்கிறேன்னு விளங்குது அவங்களுக்கு? இந்த நாட்டில் ஜனாதிபதி மட்டும்தான், ஜனாதிபதியோட ரெப்ரசன்டேஷன் தான் அந்த 9 பேரும் கவர்னர்ஸ் மாதிரி. இந்த கவர்னர் மாதிரி ஆஃபீஸ் திறந்திருக்கா போது? எல்லா கவர்னர் ஆஃபீஸும் மூடி தான் ஆகி, மக்களுக்கு திறந்து இல்லை. அந்த மக்களுக்கு இக்கணும். இப்போ இன்றைக்கி எஜுகேஷனை பாருங்கள், ஸ்கூல்ஸில் இருக்கிற ப்ராப்ளத்தை பாருங்கள், டீச்சர்ஸ் மாதிரி ஷார்ட்டேஜை பாருங்கள், ஸ்கூலில் டீச்சர்ஸ் மாதிரி. அதனால தான் எல்லோரும் பேரண்ட்ஸ் வந்து சல்லியை கொடுத்து கொடுத்து அரவாசி எஜுகேஷனை சரி பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னலுக்கு போகணும் இல்லாட்டி ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகணும்னு போகிறாங்க. என்னது காரணம்? அவங்களோட பிள்ளைக்கு ஒரு எஜுகேஷன் ஒன்று மிடுது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, நீங்கள் அந்த கன்செப்டுக்கு போவானும் ப்ரைவேட் ஸ்கூலும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மினிஸ்டரே உங்களுக்கு அஃபோர்ட் பண்ணல. இன்றைக்கி நாட்டில் இருக்கிற எக்கானமி எடுது, சில பிள்ளைகளுக்கு சரியான அந்த சீசன் செப்டம்பர் ஆக போல ஃபைனல் இயர் ஆக போல அந்த பேப்பரே செய்ய விடாமல் கிளாஸ்லேருந்து வெளியே போட்டிருக்கு, சல்லியை கட்டினா தான் உங்களுக்கு எக்ஸாம். இது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கா? கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபீஸை கேட்குறாங்களா அவங்கள்ட்ட? இல்லை, ஃப்ரீ எஜுகேஷன் உங்களுக்கு போஸ்டரில் நின்று சும்மா கிடைக்குது. அப்போ இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோமா? இல்லை. இதுதான் உண்மையான நிலைமை. இந்த நிலைமையை நாங்கள் மாற்றணும். ஒப்போசிஷன் அடிச்சுக்கொள்றதை இப்போ நிப்பாட்டணும் எல்லாத்துக்கும் போது. ஒப்போசிஷன் ரெண்டும் ஒன்று சேர்ந்து கவர்மெண்ட் வேணும். இன்றைக்கு சஜித் பிரேமதாசையும் அனுகுமார் கிட்ட அந்த சண்டை பார்க்க போகவே டிவியில் சேனல் டைம் சரி. அனுகுமார் திசாநாயக்கோட மக்களுடைய பலம், அவருடைய செல்வாக்கு அதிகரித்து வருவதாகவும் ஒரு கருத்து கணிப்புன்னு சொல்லப்பட்டு, அது வந்து பேச்சளவில் தான். இப்போ நாங்கள் உங்களோட சேனலை பார்த்தா, மற்ற சேனலை பார்த்தா அனுகுமார் திசாநாயக்க மஹிந்த ராஜபக்சே போகிறோம், அடுத்த கோல்ஃபேஸை நிறைச்சவர் அவர் தான். ஆனால் அந்த நிறைச்சி 10 நாள் தான் எலெக்ஷன் வந்துச்சு, 3-3 சீட் தான். அப்போ இந்த க்ரௌடை வச்சு ஒரு நாள் நீங்கள் டிசைட் பண்ண வேணும், இது தான் இவங்க ட்ரெண்டுன்னு சொல்லி இதே சல்லியை கொடுத்தும் கொண்டுதான். மஹிந்த ராஜபக்சே சல்லியை கொண்டு கொடுத்தான், அனுகுமாரன் சல்லி இல்லாமல் கொண்டுதான். கடைசியில் சல்லி கொடுத்து கொண்டவன் தேர்தலை வைத்துறான், சல்லி இல்லாமல் எலெக்ஷன் செஞ்ச அனுகுமாரன் 3 சீட் எடுக்கிறான். இதுதான் அப்போ இந்த ஹிஸ்ட்ரி நாங்கள் பார்த்துருக்கேன். ஜேவிபி ஒரு டைமில் எடுத்தாங்க 41 சீட். எப்போ எடுத்தாங்க? சந்திரிகா மேயரோட போட்ட அலையன்ஸில் தான் 41 சீட் எடுக்கிறாங்க. அன்றைக்கு அவங்க வேலை செஞ்சுருந்தாங்கடா, அவங்களோட எம்பிஸ்லாம் கேபினட் மினிஸ்டர்ஸ் ஆகிக்கிறேன்னு அவங்க வேலை செஞ்சுருந்தாங்கன்னா இந்த ரிசல்ட் வராது, க்ரௌடோட ஓட்டும் வந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் நாளைக்கு எலெக்ஷன் வச்சு பார்த்தாலும் அனுகுமார் திசாநாயக்கோட ஓட்டு அவ்வளோதான். இப்போ அவங்களுக்கு கேபினட் மினிஸ்ட்ரி கொடுத்த வரி இதாரச ஒரு மினிஸ்டர் பெர்ஃபார்ம் பண்ணி கலர்ஸ் காட்டினாங்களா இன்ன வரைக்கும் இல்லையே. அவங்களுக்கு ஒரு கவுன்சில் கேட்டிருக்க திசமாறாமல் கவுன்சிலே கிடச்சிச்சு ஃபுல்லாக செய்கிறதுக்கு, செஞ்சாங்களா? என்ன சரி, ஒரு மற்ற கவுன்சிலர் வீடு என்ன சரி பசங்க செஞ்சாங்களா? இல்லை. ஸோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலை. அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா, ஜேவிபியுடைய ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கொள்ளை அடித்தவங்க அவங்க தான், பேங்க் ஒடிச்சது அவங்க தான், ஐடென்டி கார்டு கால வண்டியும் அவங்க தான். இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு. ஒத்தன் இறந்து போனால் அவனோட பணத்தை கூட தோளில் வச்சு கொண்டு போயிடலாத ஜேவிபி தான் நீங்கள் கையால் கீழே 2 அடிக்கு வசதான் தூக்கி கொண்டு போகணும். இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கினவங்க இன்றைக்கி க்ரௌடை காட்டி சில சிறுபான்மை மக்கள் கூட பேசுகிறாங்க, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, 300 தெக்காய் 300 தெக்காய், நாங்கள் அனுகுமார் அனுகுமாரோட வரலாறை பாருங்கள், ஜேவிபியோட வரலாறை பாருங்கள், என்ன செய்யுங்க பாருங்கள், அவருடைய செயல்பாடுகளையும் பார்க்க வேண்டியது கட்டாயம். அது மட்டும் இல்லை, இப்போ அண்டையை கூட நான் ஒரு டிபேட்டில் பார்த்து கொடுக்கிறேன், ஜேவிபிக்காரன் இவன்ட்டும் நல்ல ஒரு ஷர்ட்டை எடுத்து வந்துட்டா, நல்ல ஒரு கல்சான எடுத்து வந்துட்டா, நல்ல சப்பாத்தா எல்லாம் பிராண்டட் தான் கொடுப்பாங்க எல்லாருமே. இதெல்லாம் எங்கிட்ட ஆலன்னு சொல்லி கேட்குற நேரத்தில் அந்த இன்டர்வியூலேயும் அவன் சொல்கிறான் வந்து மிக யாழ்வேந்தான், இது கூட்டாளி தந்தான். அப்போ இவங்களுக்கு எல்லா லக்ஷரியும் கூட்டாளி மாதிரி கொடுக்குறான், சரியா? அப்போ அதுவும் ரோங் தானே. உங்களுக்கு கிஃப்ட் எடுக்கேம் அப்படின்னா நீங்கள் பகா எடுக்கவும் கூடாது, கிஃப்ட் எடுக்கவும் கூடாது, நீங்கள் எல்லாமே இருக்கணுமே. அப்போ நீங்கள் அப்படி இல்லை,
நீங்கள் மாற்றமாக ஐக்கிறீங்க. நீங்கள் மக்களுக்கு ஒரு ஒரு எதிர்காட்டாக ஐக்கணும், நீங்கள் அது இல்லை. சஜித் பிரேமதாசக்கு உங்களுக்கு அது எதிர்பார்க்கலாம். நீங்கள் ரெண்டு பேரும் அடித்து கொள்றதுல கவர்மெண்ட்டுக்கு வாசியாக போகுது, ரைட்? ஏன்னு கேட்ட ஒப்போசிஷனுக்கு உங்களுக்கு டைம் இல்லை மக்கள்கிட்ட பிரச்சனையில் ரோசிக்க, நீங்கள் அடித்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு சஜித் பிரேமதாசர் பஸ் கொடுக்குறாரு, பஸ் கொடுக்குற சலையில் மக்களுக்கு தின்னக்கூடு, பஸ் கொடுக்குற சலில் மக்களுக்கு தின்னக்கூடு. இன்றைக்கு நீ பேசுகிறீங்க தானே, இப்போ என்ன சொல்கிறாரு, பாஸ்கு இரிதா ஈஸ்டர் சண்டே அட்டாக், அவ்வளோ பேரை நான் மறியல் அனுப்புவேன், அவ்வளோ பேரை நான் அரெஸ்ட் பண்ணுவேன், எஃப்டிஐ நான் உணர்வேன். அப்படி 2015 இந்த கவர்மெண்ட்டில் நீ இருந்தாச்சு தானே, நீ அந்த கேபினெட்டில் மினிஸ்டர் தானே, அப்போ என்னத்தை செஞ்சீங்க? ஒன்றும் செய்யலையே. அப்போ எப்படி நீங்கள் தனியாக வந்தால், நீங்கள் ரணிலுக்கு போகிற ரெண்டாவது டிப்யூட்டி லீடர், அப்போ நீங்கள் அந்த பவரை வச்சு கொண்டு ஒன்றும் செய்யாத, நீங்கள் தனியாக பவரை தான் தான் செய்ய வேண்டும். நீங்கள் அப்படி பர்மிஷ் பண்ண என்ன செஞ்சீங்க? இப்போ கல்ச்சரல் ஃபண்டில் நான் சொன்னேன் நேரத்தோடய, அவர் கன்விக்ட், அவரை ப்ரூவ் பண்ண பாட்டிக்கு அவர் கில்ட்டின்னு சொல்லி. அப்போ அதில் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, அவரோட ஆர்கியூமெண்ட் என்ன? அவர் சொல்கிறாரு வந்து, நான் 1000 பன்சில் கெட்டினது ஒரு தவறா, நான் 1000 தாம் பாசில் கெட்டினேன், மருத்துவ கீழே படித்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு 1000 தாம் பாசில் கெட்டினே தவறா. அடே, இது புடிஷ் ஃபண்ட் இல்லை, இது கல்ச்சரல் ஃபண்ட். இதே கல்ச்சரல் ஃபண்டில் நீ 1000 பன்சில் கெட்டு போகல, 1000 தாம் பாசில் கெட்ட போகல, நீ அட்லீஸ்ட் 140 ஹிந்து கோவில் கட்டிக்கணும், நீ 100 முஸ்லீம் பள்ளிவாசல் கட்டிருக்கணும், நீ அதெல்லாம் செய்யலே. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு துறைசியாக நீ இருக்கிறன்றது பார். நீங்கள்லாம் நாட்டில் தலைமத்துவத்துக்கு வந்தால் என்ன நடக்கும்? சிறுபான்மை மக்கள் இருந்து முடிஞ்சு. இப்போ இருக்கிற நிலைமையை பார்ப்போம், நாங்கள் இப்போ இருக்கிற நிலைமை தப்பு நிலைமையை பாருங்கள். செயற்பாடுகள் வந்து ஜனாதிபதி செயற்பாடு நான் வரத்துக்கு போது சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த 226 பேரில் ஜனாதிபதி வரும்போது நான் சொன்ன ஒரே ஒரு ஆள், 225 பேரில் நான் சொன்ன ஒரே கதை என்னென்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்கே நேஷனலிஸ்ட்டில் சரி உடனே பார்லிமெண்ட் வரணும், அவர் எம்பியாக இருக்கணும், அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் என்று சொன்னோம். பிரைம் மினிஸ்டர் ஆகணும், அவர் தான் பிரசிடெண்ட் ஆகணுன்றதையும் எல்லாத்துக்கும் போதும் அனௌன்ஸ் பண்ண ஒரு ஆள் நான். ஏன் அதை சொன்னேன்னு சொன்னால், அந்த 225 தலை உள்ள ஒத்தன் தான்க்கிறான், மற்ற எல்லாம் கெபர டான்ஸ் ஆட தான், ஒத்தர்ட்டையும் விஷயம் இல்லை. இல்லாட்டி 225 பேரில் ஐஎம் ரெடி டு டேக் ஓவர் ஒத்தன் பார்லிமெண்ட்டில் எம்பி சேர்ந்தானா? இப்போதைய நிலைமையில் ஜனாதிபதியார் ரணில் விக்ரமசிங்கவால் இந்த பொருளாதார பிரச்சனைக்கு எந்த காலப்பகுதிக்குள் தீர்வு காணக்கூடியதாக இருக்கும்? தீர்வு இப்போ ஐஎம்எஃப் கூட சீனாவும் உறுதிப்பாட்டை வழங்கியிருக்கு. எப்போது இந்த ஐஎம்எஃப் நிதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு? இன்னொரு வீக் 10 டேஸ்க்குள்ளே ஐஎம்எஃப் பிரச்சனை முடிஞ்சிடும். இப்போவே டாலர் பேங்க்ஸில் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. டூரிஸ்ட் நாட்டுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறாங்க, எங்கள்ட்ட எக்ஸ்போர்ட்டை கூட்டிக்கொள்ளணும், நாங்கள் எங்கள்ட்ட எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை நாங்கள் குறைச்சிக்கொள்ளணும். இதுவோல் தான் பாருங்கள், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ என்ன பேசுகிறாங்க, இந்த 200 மில்லியன் செலவழித்து இண்டிபெண்டன்ஸை செலவழிச்சது தான் பேசுகிறாங்க. அப்படியே நாங்கள் 74 வருடமாக கொண்டாடி வந்ததை 75வது வருஷமாக நாங்கள் கொண்டாடாமிக்கணும், அதை கூட எக்ஸ்பெண்டிச்சர் அப்படியே குறைச்சி 200 மில்லியன் கூட வச்சா இன்டர்நேஷ்னலி பார்ப்பான், ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி ஹேஸ் நாட் செலிப்ரேட்டட் இஸ் இண்டிபெண்டன்ஸ்னு வந்தால் எப்படி இருக்கு? இலங்கை மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற, வெளியூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு கேவலமாக பேசுகிறோம். என்னோட எல்லோருடைய கருத்தும், அதாவது இப்படியான பெருமை இருந்தாலும் கூட தற்போதைய நாடு இந்த பொருளாதார பிரச்சனையை சந்திச்சிருக்கிற நிலைமையில் இப்படி ஒரு கொண்டாட்டம் தேவையா என்பது கேள்வி. இது இது பேசின அத்தனையும் ஒப்போசிஷன் எம்பிமார் மட்டும்தான், மக்கள் பேசல. மக்களுக்கு என்ன பொரோசனம் இந்த தேர்தலில்? அவசரமாக 12 பில்லியன் செலவழித்து இந்த தேர்தல் வைக்கிறதுக்கு மக்களுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நத்திங். அப்போ இந்த 12 பில்லியனில் உங்களுக்கு மக்களுக்கு தின்ன போடலும், பிள்ளைகளுக்கு பாலை கொடுக்கலும், மறந்து இல்லை, ரைட்? அப்போ இங்கே ஆக மோசமான ஒரு வேலை தான் இந்த பியூரோக்ரஸி.